அப்புறம் நமக்கு என்ன பிளான்னா இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் நம்ம வாக்கபிள் நடந்து போனோம்னா லிட்டில் இந்தியா இருக்கு. போனால் நம்ம ஊர் மாதிரியே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேராக அங்கே தான் தேடி பிடிச்சி அந்த இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க, நமக்கு பரிச்சயமான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கடை இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சப்பர் கடை இருக்குது. அங்கே சரவணபவன் இருக்குது, ஒரு அடகு கடை இருக்குது. லிட்டில் இந்தியா கிடையாது, இது வந்து லிட்டில் தமிழ்நாடு. நம்ம ஊர் மாதிரியே துணிக்கடைகள் நிறைய, சாப்பாட்டு கடைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த தூணை பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம தமிழ் வாசனை அப்படியே அடிக்கும். கேஎல் சென்ட்ரல், இதுதான் மலேசியாவோட பிக்கஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப். இப்போ நான் நிற்கிற இடத்துலேருந்து பாட்டமில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இடத்துக்குமே கனெக்டட். அதே மாதிரி இங்கே அப்பர் லெவலில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வரக்கூடிய டிரான்சிட், ஏர்போர்ட் டிரான்சிட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மோனோ ரயிலுக்கான ஒரு ஜங்ஷன். மூணாவது பார்த்திங்கன்னா இந்த கொம்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். மோனோ ரயிலில் ஏறி உட்காந்தோம்னா சிட்டி ரவுண்ட் அடிக்கலாம். இந்த கொம்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிட்டி விட்டு அவுட்ஸ்கட்டு, கேலேயே எக்ஸ்பிரஸ் இருக்குது, அந்த கேட் வழியாக போனோம்னா அது இன்டர்சிட்டி கனெக்டட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராவல் ஹப் ஃபார் மலேசியா. சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் செமையாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் இங்கிருந்து நீங்கள் எங்கே வேணால் போகலாம், மலேசியாவோட எந்த நூக்கன் கார்னருக்கு வேணால் போயிட்டு வரலாம். பார்த்தா நமக்கு என்ன பிளான்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம வாக்கபிள் நடந்து போனோம்னா லிட்டில் இந்தியா இருக்குது. போனால் நம்ம ஊர் மாதிரியே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நேராக அங்கே தான் தேடி பிடிச்சி அந்த இடத்துக்கு தான் போகிறோம். வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்ஆர்டி, இது வந்துட்டு மோனோ ரயில். ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன்ல, கேலேயே டிரான்சிட். ஸோ அது வந்து டைரெக்டாக நம்ம 28 மினிட்ஸில் இங்கிருந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த கேஎல் சென்ட்ரல்லேருந்து நியூ சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு மாலோட ஈஸியாக கனெக்ட் ஆகிடலாம். கீழே ஒரு ரோடு போகுது, பட் இந்த ரோடுக்கும் அந்த மாலுக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல, வெளியே இப்படியே வெளியேறிக்கலாம். இங்கேருந்து மேப் போட்டு போய்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எக்ஸிட் வழியாக வெளியில் போனால் ரொம்ப தூரம் சுற்றி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது மால்லேருந்து வெளியில் வந்தாலே நம்ம அந்த ரோடை பிடிச்சலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அதனால் மாலுக்குள்ளே போயிட்டு வெளியேறலாம். ஆக்சுவலாக அந்த மால் வந்து ரெண்டு ரோடை கனெக்ட் பண்ணுது. ஸோ மாலுக்குள்ளே பூந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸிட் பார்ப்பீங்க. ஸோ இந்த எக்ஸிட்டில் போனால் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். மோர் ஷாப்ஸ் அவைலபிள் அவுட் சைட், நிறைய கடை வெளியில் இருக்குன்னு போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த ஏரியா தாங்க வந்தாச்சு. ஸோ அங்கே தெரியுதுங்களா, கோயில் ஆர்ச் ஆர்ச்சாக தெரியுதுல்ல. கீழே இறங்கினோன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இந்தியன் ரோடுன்னு தான் சொல்லுவாங்க, லிட்டில் இந்தியான்னு சொல்லுவாங்க. பிரிக் ஃபீல்ஸ், கீழே போய் பார்க்கலாம். இறங்கினதுமே நமக்கு பரிச்சயமான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி கடை இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அஞ்சப்பர் கடை இருக்குது. சுற்றி வந்து பார்த்தா பஸ் எங்களை இறக்கி விட்டோட இங்கே தான் இருக்குது. அங்கேருந்து இறங்கி நாங்கள் மேலே போய் சென்ட்ரல்குள்ளே நுழைஞ்சு அங்கேருந்து இந்த நியூ சென்ட்ரல் அப்படிங்கிற மாலுக்குள்ளே வந்து திரும்ப வெளியேறியிருக்கோம். ஆனால் நம்ம மேலையும் போக தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை, இப்படியே நம்ம நடந்து வந்துடலாம். நேராக கொண்டு வந்து நம்ம அஞ்சப்பர் ஹோட்டல்கிட்டே நிறுத்திடும். ஸோ டின்னர் எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறத உள்ள சும்மா ஒரு அலசு அலசிட்டு வந்து டிசைட் பண்ணுவோம். நம்ம கோயிலில் இருக்க ஆர்ச் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இங்கிருந்து அந்த கடைசி வரைக்கும் இந்த ஆர்ச் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, மை மாமாஸ் கிச்சன், சுத்த தமிழ் கடை. இதனால தான் வந்து மாமா கடைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 500 மீட்டருக்கு முன்னாடியும் சேம் மாமாஸ் கிச்சன் இருந்தது அந்த இடத்துல. அங்கே சரவணபவன் இருக்குது, ஒரு அடகு கடை இருக்குது. லிட்டில் இந்தியா கிடையாது, இது வந்து லிட்டில் தமிழ்நாடு. இந்த ஏரியா ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அவ்வளோதான், இந்த சென்ட்ரல்லேருந்து ஒரு 500 மீட்டர் கூட இல்லை, இங்கே வந்தோன்னா இந்த இடம் பிரகாசமாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைனு, அங்கே பார்த்திங்கன்னா ராஜி மால்னு சொல்லி ஒரு சின்ன மால் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், நம்ம ஊர் மாதிரியே துணிக்கடைகள் நிறைய, சாப்பாட்டு கடைகள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த தூணை பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம தமிழ் வாசனை அப்படியே அடிக்கும். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாண்டி ஹோட்டல்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அந்த பக்கம் அடையார் பவன், அதாவது வெஜ் ஹோட்டலில் ஒன்று இருக்குது, நான்வெஜ் ஹோட்டல் ஒன்று இருக்குது. நிறைய கூட்டம் இருக்காங்க, எல்லாமே நம்ம மக்கள் மாதிரி தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போந்து அடி வெளுத்து கட்டிட்டு வரலாம். உள்ள ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்தாங்க. ஓ, தலைவலி போயிருக்கா? நல்லா இருக்கு, நம்ம ஊர் வாசனை அடிக்குது.
ஸோ இங்கே சாப்பிட ஆர்டர் பண்ணும்போதே தண்ணி என்ன வேணும்னு கேட்பாங்க. தண்ணின்னா எல்லாமே தண்ணி தான் இங்கே. ஸோ ஐஸ் வாம்னு கேட்டிங்கன்னா தான் நார்மல் வாட்டரே கிடைக்கும். தண்ணின்னு கேட்டால் கொஞ்சம் சூடாக கிடைக்கும். ஹாட் வாட்டர்னு கேட்டிங்கன்னா கொதி கொதி கொண்டு வந்து வச்சுருவாங்க, குடிக்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி இதுவும் தண்ணி தான், தே தாரிக். ஸோ சூடாக கொத்து பரோட்டா போடுறதுனால ஒரு முட்டை பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். நம்மூ டேஸ்ட் அப்படியே இருக்குது, சமகாரம். அது போக ஒரு ஆப்பம் வித்து தேங்காய் பால் காம்பினேஷனு போதும். இதுவே எனக்கு டின்னர் போதும். எனக்கு நல்லா காரசாரமான சாப்பாடு வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு டோக்கன் மாதிரி அந்த டோக்கனில் வந்து நம்ம பில்லை ஆட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. திரும்ப அந்த டோக்கன் அங்கே ஸ்கேன் பண்ணும்போது எவ்வளோ பில் ஆச்சுன்னு தெரியும், பே பண்ணிட்டு வந்துட வேண்டியது. அதே மாதிரி ஃபுட் கல்ச்சரும் பார்த்திங்கன்னா 24 hoursமே வந்து அந்த பஃபே இருக்கும், சாப்பாடு இருக்கும், வேணுங்கிற பொரியல் கூட்டு எல்லாமே இருக்கும். நம்ம போயிட்டு என்னென்ன வேணுமோ நமக்கு தேவையான எடுத்துகிட்டு வந்துட்டா அந்த சர்வர் வந்து பார்த்துட்டு, ஓகே வெயிட்டர் வந்து பார்த்துட்டு நம்ம என்னென்ன ஐட்டம் வச்சுருக்கோமோ அந்த ஐட்டத்துக்கு மட்டும் 1 ரூபா 2 ரூபா அதாவது 1 வெள்ளி 2 வெள்ளின்னு ஆட் பண்ணி அந்த சிஸ்டத்தில் நோட் பண்ணிடுவார். ஃபுட் வேஸ்ட்டை வந்து இது ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ இதுதான் இன்வாய்ஸு. நம்ம சாப்பிட்ட தோசை வந்து 40 ரூபா, மேகி வந்து 6 வெள்ளி, கொத்து பரோட்டா 6.5 வெள்ளி, எல்லாமே ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ அகைன் நம்ம வந்து கேஎல் சென்ட்ரல்குள்ளே தான் போக போகிறோம். சிட்டிக்குள்ளே சுற்றுறக்கு வந்து நம்ம மோனோ ரயிலே போதும். ஸோ சர்வீஸ் வந்து 11:30 வரைக்கும் இருக்குது, மணி வந்து 11:10 தாச்சு. நம்ம போக வேண்டிய இடம் வந்து புக்கிட் பின்டாங் பக்கத்தில், அங்கேயே போயிடலாம். ஸோ அது பக்கத்தில் தான் நம்ம பெர்ஜியா டைம் ஸ்கொயர் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 2.5 வெள்ளி. போ சீக்கிரம் போ. ஸோ 4 பேருக்கு வந்து 10 வெள்ளி ஆச்சு. போக வேண்டிய இடம் புக்கிட் பின்டாங், இங்கே தான் போக போகிறோம். கடைசி ட்ரெயின். ஸோ மோனோ ரயில் வந்துருச்சு, ரேபிட் கேஎல் அப்படிம்பாங்க இதை வந்துட்டு. அவங்க வெளியில் எக்ஸிட் ஆகிறவங்களுக்கு திறந்துருக்கு. விஐபி சர்வீஸ் மாதிரி இருக்கு. அண்ணன் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் கம்பியை பிடிக்க மாட்டார். கடைசி வரைக்கும் பிடிக்க மாட்டியா? ஸ்டோரேஜ் இல்லை. ஜென்டிங் ஐலாண்டில் பஸ்ஸை விட்டுட்டு வேறு பஸ்ஸை பிடிச்சி திரும்ப கேஎல் சென்டரில் வந்து, கேஎல் சென்டருக்கு வந்து கடைசி ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ மோனோ ரயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் இந்த ஸ்டாப் நேம் தான், எந்தெந்த இடத்துல நின்னால் எப்படி இறங்கலான்ட்டு. நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் இம்பி, அதை தாண்டி அடுத்த ஸ்டேஷனில் தான் போய் இறங்க போகிறோம். ஸோ புக்கிட் பின்டாங். ஸோ இந்த பேர் தெரியுங்கிறனால டைரெக்டாக நாங்கள் அங்கே போய் இறங்குறோம். அங்கேருந்து இறங்கி நடந்து வர போகிறோம். ஆனால் வெறும் 2.5 வெள்ளி தான். அழகாக ஜாலியாக எந்த வித டிராஃபிக்கும் இல்லாமல் சூப்பராக வந்துட்டோம். வெளியே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை கடைசி ட்ரெயின் அப்படிங்கிறனால கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. எக்ஸ்கியூஸ். அவ்வளோதான், இதுக்குள்ளே போட்டோம்னா வெளியே போயிடலாம். ஸோ சானா, ஸ்டீம் ரூம், ஸ்குவாஷ் கோர்ட் எல்லாமே இங்கே அவைலபிள். ஸோ லெவல் 15 வந்தீங்கன்னா பூல் அக்சஸ், ஃபிட்னஸ் சென்டர், இது ரெண்டுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பசார், பெசார், செரமான். ஸோ ஒரு பெரிய காய்கறி மார்க்கெட் மாதிரி தெரியுது. நிறைய வண்டி ஆல்ரெடி வந்து காய்கறி பழங்கள்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரோந்து பணியில் போலீஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய நாள், புதிய பயணம். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா மலேசியா கோலாலம்பூர்லேருந்து பினாங் போகிறோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஜேர்னி சூஸ் பண்ணுறோம். மோர் தென் 400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்.